மாண்டஸ் புயல் இன்று அதிகாலை கரையை கடந்த நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 150 விசை படகுகள் சேதமடைந்துள்ளன. 3 படகுகள் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளன. வங்கக்கடலில் உருவான மாண்டஸ் புயல் இன்று அதிகாலை சென்னையை ஒட்டி கரையை கடந்த நிலையில் சுமார் 65 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் துண்டிக்கப்பட்டது. அதுமட்டும் அல்லாமல் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் கம்பங்களும் சில இடங்களில் விழுந்ததால் மின்சார சேவை சில இடங்களில் துண்டிக்கப்பட்டது. 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தனது வழியில் உள்ள அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சென்றுள்ளது. அதேபோல் கோவலம் மற்றும் காசிமேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் 150 விசை படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த சேதமடைந்துள்ளன. அதேபோல 3 படகுகள் முற்றிலுமாக சேதமடைந்து கடலில் மூழ்கியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விசை படகுகளை பொறுத்தளவில் ரூபாய் 50 லட்சத்திற்கு கீழ் படகுகளை கட்ட முடியாது என்றும் தற்போது சேதமடைந்துள்ள 150 விசை படகுகளை பொறுத்தளவில் ரூபாய் 50 லட்சத்திற்கு கீழ் படகுகளை கட்ட முடியாது என்றும் தற்போது சேதமடைந்துள்ள 150 விசை படகுகள் ஒவ்வொன்றும் சுமார் ரூபாய் 75 லட்சத்தில் இருந்து 1 கோடி ரூபாய் வரை மதிப்பு உள்ளவை என்றும் மீனவர்கள் கூறியுள்ளனர். சேதமடைந்த படகுகளை மறுகட்டமைப்பு செய்யவும் மூழ்கிய படகுகளுக்கு முழுமையாகவும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதுமட்டும் அல்லாது கடன் பெற்று கட்டப்பட்ட படகுகள் சேதமடைந்திருப்பின் அல்லது மூழ்கியிருப்பின் அதற்கான கடன் தொகைகள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டுமென்றும் படகு உரிமையாளர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். காசிமேடு மட்டுமல்லாமல் கோவளம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறுகரக படகுகளும் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் கூறியுள்ளனர். இந்த படகுகளை சரிசெய்து மீண்டும் கடலுக்குள் செல்ல குறிப்பிட்ட நாட்கள் ஆகும் என கூறியுள்ள மீனவர்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் இதற்கு அரசு தரப்பில் உதவ முன்வர வேண்டுமென்றும் மீனவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அண்ணா ஒரு நிமிஷம்